இங்க வாழைப்பூ சிக்கன் பகோடா செய்ய பாருப்பா. இப்ப கோடு போடுப்பா மேல. தண்ணி மஜாத்தூள் சால்ட்டு கோழி போட்டிருப்பா. கோழி போட்டு வேக வைக்கணும்ப்பா. முழு கோழி கோழி நீச்சல் அடிக்குது பார்த்தியா. இப்போ அதுமாரி நேரம் போய் இதோ இந்த தொப்பி எடுத்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வாழைப்பூல சிக்கன் போட்டு பகோடா செய்தா சூப்பராக இருக்கும்பா. வாழைப்பூல மூலிகை இருக்குதுப்பா. போய் வந்து போச்சுப்பா இறங்கிற. இல்லத்து போட்டுங்கப்பா. சரி, இது மீரை பிச்சு ஏற்றணுமா. இந்த மீரை பிச்சு ஏற்றணும். எலும்புலாம் தூக்கி நாய்க்கு போட்டுருந்தோம். சிவா வேக வச்சு கோய்கறி நல்லா பொடியாக பிச்சுட்டுமா. கடலை கடலை மாவு மைதா மாவு அரிசி மாவு மஞ்சத்தூள் சால்ட்டு வெங்காயம் எவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருவார். பகடா இப்படி போனால் தான் சூப்பராக இருக்கும் எல்லாமே. பச்சை மிளகா வாழைப்பூ பண்ணி
நல்லா மிஸ் பண்ணிடுபா. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுமா இதுக்கு. கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டீங்க. போடுப்பா கருவேப்பிலை. இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் நைனா மிக்ஸ் பண்ணுங்கோ. எண்ணெயில் போட்டு பெருசாக சூப்பராக இருக்கும். இப்போ வாசனை வச்சு பாருங்க கம்மன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் டேஸ்ட்டு தான் எல்லாமே. கேமராவில் வாசனைலாம் தெரியாது. என்ன காஞ்சிச்சுமா பவளை போட போகிறேன். அணு அடிக்கிட்டு அது ஒன்றும் பண்ணாதுப்பா. யோ டாக்டரியா, வடை நல்லா இருக்குதுப்பா. சூப்பரா இருக்குது. பாழ்பு சிக்கன் எல்லாம் போட்டு சேர்த்து சூப்பரா இருக்குதுல்ல. சாப்பிடுங்க. நல்லா இருக்காப்பா. சூப்பராக இருக்குப்பா. மொறு மொறுன்னு இருக்கா. ஆ டாக்டர் எப்படி கிட்ட. சூப்பராக இருக்கு. வாழைப்பூ சிக்கன் பக்கோடா. வாழைப்பூ சிக்கன் பக்கோடா சூப்பராக இருக்கும்பா. சாப்பிடுண்ணா மிளகு சாப்பிடு. அருமையாக இருக்குதா.